ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தட்டைப்பயிறு சாப்பாடு வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், குயிக்காக முடிச்சிடலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு, இது தட்டைப்பயிறு வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாதி தான் வந்திருக்கும், மீதி வந்து சாப்பாடு கூட வெந்துடும். இங்கே பாருங்கள், இது ரேஷன் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம். இதுக்கு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து நச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி கொஞ்சம், அதுவும் நச்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருகாப்பில், வெங்காயம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று, கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், இவ்வளோதான். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து சூடாயிருச்சுப்போம், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் சில்லி போட்ட ஆயில் தான். இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த சாப்பாடு வந்து ஜீரணிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போடணும். கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கோம். வெங்காயம், பூண்டு, அதெல்லாம் கருகாப்பில, இஞ்சி, அடுத்து தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பும் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். மல்லித்தூள் போட்டுக்கோம். எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். வதங்கிடுச்சு. அடுத்து தட்டைப்பயிறும் ரேசன் அரிசியும் போடுறேன். ரேசன் அரிசி வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால ஒரு 2 விசில் அதிகமாக வைக்கணும். நார்மலாக நம்ம வைக்கிறத விட ஒரு 2 விசில் அதிகமாக வைக்கணும். தண்ணியும் 1 டம்ளர் போல் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் சிம்மில் வைங்க. ஸ்டீம் வந்த உடனே
கையில் வச்சுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு இருக்கு லெமன் ஊறுகாய், அவ்வளோதான் போதும். சிம்பிளாக ஆனால் டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு மேலே அவங்கவுங்க ஆப்ஷன், சிப்ஸ் வச்சுக்கலாம், பொரியல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு தோணுதோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு ஊறுகாய் சாப்பாடு மட்டும்தான். இவ்வளோதான், கிட்ட தயிர் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சாப்பாடு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம் வாங்க.